ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வாழ்வின் அர்த்தம். ஒருவேளை உணவுக்கு வழியில்லாமல் திண்டாடும் மனிதன் முதல் 10 தலைமுறைக்கு போதுமான அளவிற்கு செல்வங்களை வைத்திருக்கின்ற மனிதன் வரை, இந்த உலகத்தில் அனைவரின் அடிப்படை நோக்கமும் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாகவே உள்ளது. ஒருவேளை நாம் வேறு சிலரை போல அனுபவி ராஜா அனுபவி என்று எப்போதும் வாழ்க்கையில் பலவித சுகங்களையும் இன்பங்களையும் தேடுவதில் குறியாயிராமல் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழலாம். ஆனால் அங்கும் நம்முடைய வாழ்வின் நோக்கம் நாம் நன்றாயிருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது நமக்குரியவைகளை தேடி பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்ற சிந்தையோடு செயல்படும் காலம் வரை இந்த உலக வாழ்க்கை நமக்கு அர்த்தமற்றதாகவே இருக்கும். இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நிறைவுகள் இருந்தாலும் நாம் திருப்தி காண முடியாது. இந்த வாழ்க்கையின் மேல் உள்ள தேவ நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய மகிமைக்காகவே நம்மை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எளிய வார்த்தைகளால் சொல்லுவதென்றால், தேவனுடைய மகிமையை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காகவும் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும் விதமாக வாழ்வதற்குமே தேவன் நம்மை படைத்தார். இந்த உலக வாழ்க்கை எனக்கு எதை தரும் என்ற அடிப்படையில் சிந்திக்காமல், இந்த உலக வாழ்க்கையால் தேவனை நான் எப்படியெல்லாம் கனப்படுத்தலாம் என்று யோசிக்கும் போது, தேவ நோக்கம் நம் வாழ்வில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று அர்த்தம். அங்கே தேவனால் நமக்கு சந்தோஷம், நிறைவும் திருப்தியும் வருகின்றது. அங்கே வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அர்த்தமுள்ளதாகவே விளங்கும். சகல விதங்களிலும் உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன் சாலமன் ராஜா. ஆயினும் அவன் மாயை மாயை, எல்லாம் மாயையும், மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது என்றான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையை அனுபவிப்பதில் குறியாயிருந்தான். அவனால் நிறைவையும் திருப்தியையும் காண முடியாமல் எல்லாம் அர்த்தமற்றது என்றான். அவன் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நோக்கமாக கொள்ளவில்லை. ஆம், அனுபவிப்பதிலேயே குறியாக இருப்பவன் வாழ்க்கையின் அர்த்தங்களை இழக்கின்றான். தேவனுக்காக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவதில் குறியாயிருப்பவன் தெய்வீக மகிழ்ச்சியை கண்டடைவதோடு வாழ்க்கைக்கு சரியான அர்த்தத்தையும் கண்டு கொள்கிறான். சிந்தனைக்கு: இயேசு என்ற எல்லையை நீ தாண்டு போதெல்லாம் வீண் தொல்லைகள் உன்னை ஆண்டு கொள்ளும். இயேசு என்ற எல்லையை நீ தாண்டு போதெல்லாம் வீண் தொல்லைகள் உன்னை ஆண்டு கொள்ளும்.